त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। शंभो महादेवा ज्ञानभूमि अडियार पेरुमक्कल वाळ्क नलमुडन। अरनेरिले इन्रैक्कु नाम 45वது நெறியாக சான்றோர் இனத்து இரு அறநெறி உடையவர்களோடு சேர்ந்து இரு ஒழுக்க நெறி உடைய சான்றோர்களின் கூட்டுறவிலே இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருள். அறநெறி படைத்த சான்றோர்களினுடைய நடுவிலே நாம் இருக்கும் போது நல்ல பழக்கங்கள் நம்மையும் அறியாமல் நம்மிடத்திலே பதியும். வாழ்க்கை அதனுடைய அறநெறிகள் இவற்றை அவர்களிடையிலே இருக்கும்போது கேட்டும் அறிந்தும் நமக்கு ஞானம் உண்டாகும். ஞானம் உண்டாவதால் எது நித்தியம் எது அனித்தியம் என்பதை அறியக்கூடிய விவேகம், நித்திய அனித்திய விவேகங்களை தெரிந்து கொண்டால் இந்த பிறவியானது பயனுள்ளதாக அமையும். பிறவியினுடைய நோக்கமே நித்திய அனித்திய விவேகங்கள் அறிந்து மனதிலே உள்ள களங்கங்களை நீக்கி இறைவனை அடைவதற்கு நாம் இந்த வாழ்க்கையை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான். அது இந்த சான்றோர் இனத்து இரு என்பதால் நமக்கு எளிமையாக இந்த விஷயங்கள் கைகூடும். பிறவி பயன் அடைவதற்கு ஆசை ஒரு தடையாக இருக்கிறது. ஆசைப்படப்பட ஆகி வரும் துன்பங்களிலிருந்து நீங்குவதற்கு நாம் சான்றோரிடத்து கூடியிருக்கும் போது பெற்றிருக்கக்கூடிய ஞானமானதும் விவேகமானதும் நம்மை ஆசைப்படுவதிலிருந்து தவிர்க்க செய்கிறது. ஆசை நீங்கினால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆனந்தம்தான் கிடைக்கும். உலகத்திலே உள்ள அனைவரும் விரும்புவது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் எது உண்மையான நிரந்தரமான மகிழ்ச்சியை தரும் என்பதை நாம் உணராமல் போவதால்தான் அழியும் வஸ்துக்களிடத்திலே ஆனந்தம் இருக்கிறது என்று எண்ணி நம்முடைய பிறவியை வீணாக்கி விடுகிறோம். சான்றோர் இனத்து சேர்ந்திருந்து நல்லதொரு விவேகத்தை மனதிலே பெற்று வாழ்க்கையை செவ்வனே நடத்துவதற்குரிய பயனை பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறோம். சிவாய நமோ.